ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று July 18 நினைவாக கிளிநொச்சியில் விளக்கரிச்சவே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச் எல்லாம் பண்ணவே அந்த வீடியோ போட போகிறோம் காய்ஸ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொக்கு தொடுவாயில் இருந்து முல்லைத்தீவு கச்சேரி வரைக்கும் இன்றைக்கு ஒரு பேரணி ஒன்று நடக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாண்டா, கொக்கு தொடுவாயில் கண்டுபிடிச்ச மனித புதைகுழிக்கு ஒரு நீதி கோரி இன்றைக்கு ஒரு போராட்டம்னு செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடக்கு கிழக்கில் கர்த்தாலும் இன்றைக்கு அனுஷ்டிக்கணும். ஸோ எல்லோரும் இந்த கர்த்தாலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி நம்புறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சொத்துக்கள் அழித்தொழிக்கப்பட்டன. நிற்கதியற்ற நிலையில் பாதி எரிந்து மீதி தொலைத்து நீதியற்ற தேசத்தில் பாவிகளாய் பரதேசிகளாய் பரிதவித்தது தமிழினம் அன்று. அடுத்து மலர்மாலை அணிவித்து வைக்குமாறு தென் தமிழகத்தின் மட்டக்களப்பு மண்ணின் மைந்தன் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அரியநேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனந்தி சசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஈகச்சூடர்களை ஏற்றி வைக்குமாறு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இதுவரை சுடர்களை ஏற்றி வைத்த அனைவருக்கு நன்றி கூறி இப்பொழுது இந்த இன விடுதலை போரிலே பங்கேற்று இதுவரை காலமும் களமாடி நீரிச்சாவை தழுவி கொண்ட அத்தனை மாவீரர்களுக்காகவும் சிறப்பாக வெளித்தடை சிறையிலே தங்கள் இன்னுயிர்களை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த அந்த 56 உயர் தியாகிகளுக்காகவும் இந்த விடுதலை காலங்களிலே தங்களை ஈர்த்துக்கொண்டு தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மண்ணுக்கு அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செய்வோம். தனித்தமிழ் கனவே போற்றி, புறத்தமிழ் புகழே போற்றி, புலத்தமிழ் உணர்வே போற்றி, உயிர்த்தமிழ் உறவே போற்றி, புறத்தமிழ் பயிரே போற்றி, விசைத்தமிழ் விழியே போற்றி, வினைத்தமிழ் விடையே போற்றி, இருந்தமிழ் திசையே போற்றி, புவித்தமிழ் துயரை நீக்கும். அரசாங்கம் நினைத்திருந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அத்தகைய ஒரு படுகொலை தான், அத்தகைய ஒரு கட்டமைந்த பயங்கரவாதம் தான், அரச பயங்கரவாதம் தான் தமிழர்களை ஓர்மம் பெறச் செய்தது. ஒரு தேசிய தலைவனை இந்த மண்ணிலே, ஒரு தலை சிறந்த தலைவனாக இந்த மண்ணிலே புடம் போடுவதற்கு இந்த 83 ஆண்டினுடைய படுகொலைகள் தான் காரணமாகின என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஒரு 13 ராணுவம் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டதற்காக, 13 ராணுவம் பின்னவையிலே பலியெடுக்கப்பட்டது என்பதற்காக, பல ஆயிரக்கணக்கானவர்கள் தென்னிலங்கையிலே கொண்டு குவித்த ஒரு நாளை நான் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் அனுராதபுரத்திலே பின்வந்த நாட்களில் எல்லா நண்பரை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது விடுதலை புலிகள், தமிழ் புலிகள் அனுராதபுரம் மண்ணுக்கே கனமுறங்கி நின்று கனமாடிய போது, கட்டுநாயக்காவிலே இறங்கி நின்று கனமாடிய போது எந்த தமிழ் மகன் மீதும் சிங்கள தேசம் கை வைக்கவில்லை. எங்களுடைய பலம் எது என்பதை சிங்கள தேசம் எங்களுக்கு தீர்மானித்து காட்டியிருந்தது. ஒற்றை தலைவனுடைய பணம், அவர் வனத்தில் உள்ள அந்த விடுதலை இயக்கத்தினுடைய பணம் தமிழர்களுக்கு ஆயுதம் தான் பலமான பாதுகாப்பு அரண் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருந்த நாள் பின்வந்த காலங்களாக இருந்திருக்கிறது. ஆகவே 83 ஆண்டு நாங்கள் ஆயுதம் அணைத்து நிரபராதிகளாக நின்ற போது அல்லது விடுதலை போராட்டத்திற்கான ஒரு அரும்பு அறிவிப்பில் வந்த பொழுது எங்களை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்று சிங்கள தேசம் அளித்தது. ஆனால் பின்வந்த நாட்களில் நாங்கள் சென்ற படை பலம், நாங்கள் வைத்திருந்த முப்படைகள், தமிழர்களுக்கு இருந்த ஆட்சி இறமை என்பவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக பொழுதும் ஆயுதத்தோடு வாழ வேண்டும் என்பதை சிங்கள தேசம் உணர்த்தி வருகிறது. இன்றும் அந்த செய்தி தரமாக சொல்லப்படுகிறது. நாங்கள் வெறும் மனிதர்களாக இருக்கிற பொழுது சரத் வீரசேனருடைய கூச்சல் இருக்கிறது. அவர் எங்களை பார்த்து, எங்களை பார்த்து ஒரு மண்டி தைனமாக சரணமடைந்த தைனமாக
மூலமாக தமிழர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளும் வெங்கிலத்தை தமிழ் இளைஞர்களிடம் உருவாக்குகிறது. அந்த இளைஞர்கள் நாளை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த தேசத்திலே தங்களை மீள ஒரு வன்முறை சார்ந்த சிந்தனைக்கு கொண்டு செல்வார்களாக இருந்தால் அது இலங்கை தீவை எங்கே கொண்டு செல்லும் என்பதை இந்த சரத் வீரசேகர போன்ற இனவாதிகள் உணர தலைப்பட்டு மறந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான விடயம். இலங்கையை ஆண்டிருக்கக்கூடிய அரசுகளும் ஊடகங்களும் நமக்கு சொல்லித்தரக்கூடியது 83 ஜூலையிலே நடந்தது இனக்கலவரம் என்று. கலவரம் என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில் மோதிக்கொள்ளுகின்ற நிகழ்வு. ஆனால் ஜூலையிலே நடந்தது கலவரம் அல்ல, அது இனப்படுகொலை. ஒடுக்கப்பட்ட ஈழத்தமிழினத்தின் மீது அதிகாரம் கொண்ட ஆட்சி உரிமை கொண்ட பேரினவாத எண்ணம் கொண்ட சிங்கள மக்கள் இலங்கை அரசினுடைய ஆசீர்வாதத்தோடு நடத்தியது இனப்படுகொலை. இந்த உலகம் 1983 ஜூலை படுகொலையை தடுத்திருந்தால் 2009 நாங்கள் பொலிவாக்கால் இனப்படுகொலையை சந்தித்திருக்க நேர்ந்திருக்கிறது. அன்பு உறவுகளே, இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பேரினவாதிகளாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொள்கிறார்கள் 83 ஜூலை மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதல் தான் ஜூலை படுகொலைக்கு காரணம் என்று. ஆனால் 1956 தனி சிங்கள சட்டம் உருவாக்கப்பட்ட போது 1958 தமிழ் தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த போது 300 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது விடுதலை புலிகள் என்ற தாக்குதலையும் நடத்தி இருக்கவில்லை, விடுதலை புலிகள் என்ற இயக்கமே உருவாகி இருக்கவில்லை. அதே போல 1981 யாழ் நூலகம் அழிக்கப்பட்ட போது, 1977 இனப்படுகொலை நடத்தப்பட்ட போதும் விடுதலை புலிகள் எந்த தாக்குதலையும் நடத்தி இருக்கவில்லை. உண்மையிலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு சாக்கு தேவைப்பட்டது. அதாவது தமிழினத்தை படுகொலை செய்வதற்கு விடுதலை புலிகளுடைய தாக்குதலை ஒரு சாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். தக்க தருணம் பார்த்து மிக திட்டமிட்டு ஜூலை படுகொலை நடத்தப்பட்டது. அன்றைய அரசிலே அமைச்சராக இருந்த சிறில் மச்சு என்பவர் இந்த ஜூலை படுகொலையை வெறுமனே சிங்கள காடையர்களினுடைய படுகொலையாக நிகழ்த்தாமல் சிங்கள பொது ஜனங்களினுடைய பங்கேற்போடு ஒரு தேசம் என்னும் ஒரு தேசம் மீது மேற்கொள்ளக்கூடிய படுகொலையாக கட்டமைத்தார். அதனால் ஈழத்தமிழர்களினுடைய குருதியாலும் கண்ணீராலும் மாத்திரமல்ல, நிர்வாணத்தாலும் இலங்கை தீவு நனைந்தது. ஈழத்தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் தேவை. இலங்கை தீவில் இரண்டு தேசங்களில் தான் வாழ முடியும் என்கின்ற யதார்த்த உண்மை எழுதப்பட்ட நாள் ஜூலை படுகொலையின் நாட்கள். இன்றைக்கு ஜூலை படுகொலை நடந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சிங்கள தேசத்தினுடைய மனநிலை எவ்வாறு மாறி இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். குருந்தூர் மலையிலே ஒரு பொங்கலுக்காக ஏற்றப்படக்கூடிய ஒரு அடுப்பு, சைவ மரபிலே ஒரு அடுப்பை இலக்குமியாக வணங்குகின்ற தெய்வமாக பார்ப்பார். அந்த அடுப்பை சீருடைக்காலாலும் பொது உடைக்காலாலும் அணைக்கிறார். அதே போல தெற்கிலே ஜூலை படுகொலையிலே கொல்லப்பட்டவர்களுக்காக ஏற்றப்பட்ட தீபங்களை சீருடைக்காலால் அணைக்கிறார். உண்மையிலே
இன்னும் ஒரு ஜூலை படுகொலை நிகழ்த்தக்கூடிய நிலையிலே தான் சிங்கள தேசம் இருக்கிறது. இந்த கருப்பு ஜூலை என்பது கூட ஒரு பொருந்தாத சொல்லாகத்தான் நான் பார்க்கின்றேன். பிளாக் ஜூலை, 23 ஜூலை என்று எடுக்கப்படுவது, 23 தேதி வெறும் திருநெல்வேலியிலே தமிழ விடுதலை புலிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதுதான். 23 தேதி நடைபெற்ற விடயம், இராணுவத்தினருடைய படுகொலைகள் ஏறக்குறைய 40 பேர் யாழ்ப்பாணத்திலே அம்மன் வீதி உட்பட பல இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டதும் பண்டித்தர் பிரிவிலே கொல்லப்பட்டதும் இராணுவ வீரர்களுடைய உடல்கள் ஜூலை மாதம் 24 தேதி மாலை பொரளை கனத்த மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே நல்லடக்கம் செய்யப்பட இருந்த நேரத்திலேதான் அங்கு கூடிய பௌத்த பிக்குகளும் காடியர்களுமாக வெறியாட்டத்தை ஆரம்பித்தார்கள். அன்றிரவு கொழும்பிலே பரவியது. 25 தேதி விஸ்வரூபம் எடுத்துத்தார். தென்னிலங்கை பூராகவும் பரவி கொண்டிருந்த நேரத்திலேதான் 25 தேதி பிற்பகல் 2 அளவிலே கொழும்பு வெளிக்கடை வெஞ்சறையிலே தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள், அரசியல் கைதிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே ஆயுத போராட்டத்தினுடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகளான தலைவர்களான தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன், தேவன் உட்பட, டாக்டர் ராஜேந்திரம் உட்பட 35 அரசியல் கைதிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்று மாத்திரமல்ல, அதைத் தொடர்ந்து 27 தேதி மீண்டும் ஒரு தாக்குதலிலே 18 தமிழ் அரசியல் கைதிகளுமாக ஆக 27 தேதிகளிலே 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை பூராகவும் மிகவும் மோசமாக 1,000,000,000 அகதிகளாக்கப்பட்டார்கள். அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி 3,000 மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 100,000 பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். குழந்தைகள், பெரியவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டார்கள். வீடுகள் சூறையாடப்பட்டன, வர்த்தக நிலையங்கள் சூறையாடப்பட்டன. அந்த நேரத்திலே ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள், அந்த நேரத்திலே நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தேசிய மகாநாட்டிலே மன்னாரிலே கலந்து கொண்டிருந்த பொழுதுதான் 24 தேதிகளிலே 24 தேதி இவ்வாறு நடந்து கொண்டிருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் இரவு நேரத்திலே ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முற்பட்டால் 8 அவர் நித்திரைக்கு சென்று விட்டார் என்று பதில் கிடைக்கின்ற அளவுக்கு அவர் பின்னர் இந்திய தூதரையும் மற்றவர்களையும் அமைச்சர் கொண்டமான் போன்றவர்களையும் பேசித்தான் விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. கலவரங்களை, அந்த தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான நேரத்திலேதான் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அன்றைய இந்திய பிரதமர், தன்னுடைய வெளிவகார அமைச்சர் திரு நரசிம்மராவை அனுப்பியதை தொடர்ந்துதான் நிலைமைகள் கட்டுக்குள்ளே வந்தன. இல்லை என்றால் பல 10,000 தமிழர்கள் கொந்தளிக்கப்பட்டிருப்பார்கள். அதை விட நல்லெண்ணம் கொண்ட பல சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். அவை சிங்கள வெறியர்கள், காடையர்கள் திட்டமிட்டு வாக்காளர் டாப்புகளை கொண்டு வந்து தேடி தேடி சூறையாடி அடித்தது இனப்படுகொலை இல்லையா? தமிழர்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெளிக்கடை வெஞ்சறையிலே ஒரு சிங்கள கைதியோ ஏனையவர்களோ கொல்லப்படவில்லை. இந்த நிலைமையிலே தமிழின படுகொலையை மிக மோசமாக அரங்கேற்றி அது 1977 நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் ஜே.ஆர். ஜெயவர்தனா பாராளுமன்றத்திலே பார்த்து சொன்னார், ஒரு தமிழர் தன்னுடைய பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக சுட்டதிலே 3 சிங்களவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வானொலியிலே பேசினார். அதுபோலத்தான் அவர்களுடைய அந்த போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்ற ஒரு வரித்தனமான பேச்சு. எந்த விதத்திலும் படைகள் அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கவில்லை. படைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை உலக ஊடகங்கள் சர்வதேசமாக வெளிப்படுத்தியும் கூட இலங்கை அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்தவில்லை. இவ்வாறு மிக மோசமாக பல 10,000,000 அகதி முகாம்களிலே குவிந்து வடக்கு கிழக்கே தெரியாத
தென்னிலங்கை மக்கள் பலர் அகதிகளாக கப்பல்களிலும் விமானங்களிலும் ரயில்களிலும் பேருந்துகளிலுமே அனுப்பப்பட்ட நிலைமையை எங்களுடைய ஈழத்தமிழினம் பார்த்து. ஆகவே தமிழர்கள் மலைய தமிழர்களும் ஈழத்தமிழர்களுமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த நாட்களை நாங்கள் அது நிச்சயமாக மிக ஒரு கொடூரமான தமிழருடைய வரலாற்றிலே மிகவும் கறைபடிந்த நாட்கள். 1983 வரை 5 தமிழ விடுதலை இயக்கங்களிலும் முழு நேர ஊழியர்களாக 100 பேர் கூட இல்லாத நிலைமையை மாற்றி பல 10,000 இளைஞர்கள் தங்களுடைய இயக்கங்களிலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற நிலைமைக்கு தள்ளியது இந்த 1983 நடைபெற்ற இன மாபெரும் இனப்படுகொலை தான். அப்பொழுதுதான் இந்தியா எங்களுடைய இயக்க போராளிகளுக்கு ஆயுத பயிற்சிகளையும் போரிடத்தையும் தந்து ஆயுதங்களையும் தந்தியதை தொடர்ந்துதான் எங்களுடைய விடுதலை போராட்டம் வீச்சடைந்தது. ஆகவே இவ்வாறான நிலைமையிலேதான் கருப்பு ஜூலை அல்ல, அது உண்மையிலே இரத்த ஜூலை, இனப்படுகொலை ஜூலை என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, பரவாயில்லை, கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகின்றது என்றால் நாங்கள் அதனுடைய படிப்பினைகளை எண்ணி பார்க்க வேண்டும். இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை. நேற்று முன்தினம் கூட 23rd ஒரு கொழும்பில் கொண்டு வருகின்ற சிங்கள பத்திரிகை ஒன்று திவயின பத்திரிகையிலே கார் ஒருவர் அந்த தாக்குதலே பங்கு பற்றியதாக ஒருவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஏன் அவரை சாட்சியாக அழைக்க கூடாது? நாங்கள் எங்களுடைய தரப்பிலே ஒரு முறைப்பாட்டை கொடுத்து அவர்களை சாட்சிக்கு அழைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒருவர் கூட ஐநா மனித உரிமை பேரவையிலே எங்களை பார்த்து ஆணையாளருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஜெனிவாவிலே வந்து சொன்னார், உங்களுக்கு இப்பொழுது தமிழர் ஒருவர் சட்டம் அதிபராக வந்திருக்கிறார், ஆகவே நிலைமைகளிலே மாற்றம் வரும் என்று. அப்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேன், மன்னிக்க வேண்டும், 1983 சட்டம் அதிபராக திரு சிவா பசுபதி இருந்தார், போலீஸ் அதிபராக அமரர் ருத்ரா ராஜசிங்கம் இருந்தார், ஏன் பின்னாளிலே பிரதம நீதியரசராக சில நாட்களுக்கு பின்னர் திரு சர்வானந்தா அவர்கள் இருந்தார்கள், 3 பேர் இருந்தார்கள். பிடிக்கிறது போலீஸ், வழக்கு வைக்கிறது, வழக்கை குற்றஞ்சாட்ட வேண்டிய சட்டம் அதிபர், இவர் மூவரும் தமிழராக இருந்தும் ஒரு 10 பேர் கூட இந்த இனப்படுகொலைக்காக தண்டிக்கப்படவில்லை. இதுதான் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய நிலைமை என்று சொல்லி காட்டிய பொழுதுதான் அவருடன் கூட இருந்தவர்களும் அதை மறுதளிக்க முடியாமல் இருந்தார். ஆகவே இலங்கை ஒரு வினோதமான நிலைமை. தமிழர் இருக்கிறாரா, சிங்களவர் இருக்கிறாரா, அவர் இருக்கிறாரா, இவர்களை இருக்கிறார்கள். ஏமாற்றுவதிலும் சுத்துமாற்று விடுவதிலும் இவர்களுக்கு இணையானவர்கள் இல்லை. 1983 ஜூலை மாதம் 11th லண்டன் டெய்லி மிரர் பத்திரிகையிலே ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் கூறுகின்றார், யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாழ்ப்பாண மக்களை பற்றி அபிப்பிராயங்கள் எனக்கு கவலை இல்லை. அவர் யாழ்ப்பாண மக்கள் என்று கூறுவது தமிழ் மக்களை, எனக்கு கவலை இல்லை. நாம் இப்போது அவர்களை சிந்திக்க முடியாது, அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு சிந்திக்க முடியாது. அவர்கள் எம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே அவர்கள் உயிர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கும் நேரம் இல்லை இது என்பதை கூறினார். இப்பொழுது கூறுகின்றார், 1983 ஜூலை மாதம் 10th அவர் அந்த பேட்டியை கொடுத்ததற்கு பிற்பாடு இதை ஒரு களமாக விடுதலை புலிகள் கரந்தடி தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகளின் தாக்குதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது விடுதலை புலிகள் மாத்திரம் அல்ல, பல்வேறுபட்ட இயக்கங்கள் ஆரம்பத்திலே கரந்தடி தாக்குதல் இடம்பெறுகின்ற போது திருநெல்வேலியிலே இந்த தாக்குதல் இடம்பெறுகின்றது 12 பிறகு. அதை ஒரு இலக்காக வைத்து ஜூலை 23rd சிவாஜிலிங்க அண்ணன் கூறியது போன்று நள்ளிரவு 11:40 அந்த கன்னிவழி தாக்குதல் இடம்பெறுகின்றது. உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள் எரிக்கப்படுகின்றது. அந்த சடலங்களை, அந்த ராணுவ வீரர்களின் சடலங்களை மறுநாள் அங்கு கொண்டு செல்கின்ற போது இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. உண்மையிலே அங்கு கொலை செய்யப்பட்ட அந்த 12 ராணுவ வீரர்களின் சடலங்களை பகிரங்கமாக முரளையிலே கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இலங்கை அரசாங்கத்துக்கு இல்லை. ஏன் கொண்டு சென்றார்கள்? அங்கே இருக்கின்ற மக்களை தூண்டி அங்கே ஒரு இனப்படுகொலையை செய்வதற்காக ஒரு களமாக அதை கொண்டு சென்றார்கள். ஆனால் ஏஆர் ஏவத்தன் அவர்களின் திட்டம் இருந்தது, எவ்வாறாயினும் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை செய்ய வேண்டும் என்பதை அவர் 1983 ஜூலை 11
லண்டன் டெய்லி மிரர் பத்திரிகையிலே அவர் அந்த பேட்டியிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் உண்மையான விடயம். உண்மையிலே 1956 தொடக்கம் ஜூலை கலவரம் வரை, அதாவது 83 ஜூலை கலவரம் வரை இடம்பெற்ற அந்த படுகொலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, திட்டமிட்டு இனப்படுகொலையை செய்தாலும் கூட அதற்கு பின்பட்ட காலத்தில், அதாவது நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், 1956 1976 வரை இடம்பெற்ற தாக்குதல் என்பது சிங்கள மக்கள் அல்லது தமிழ் மக்கள் அல்லது சிங்கள அரசாங்கங்கள் எழுதிவிட்ட தாக்குதலாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் 1976 பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தமிழில் தனி அரசை தந்தை செல்வா அவர்கள் உருவாக்கியதற்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களின் மனோநிலை என்பது தமிழர்களை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அங்களை கண்டனம் கட்டியிருந்தார்கள். அந்த தமிழர் கோரிக்கையை வைத்து அதற்கு பின்பாடு 36 விடுதலை இயக்கங்கள் விடுதலைக்காக போராடிய காலத்திலே அந்த களத்தை வைத்து தமிழ் மக்களை முழுமையாக இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு அவர்களே பல விடயங்களை செய்திருந்தார். 1977 ஜூலை 24 வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே இருந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 23 தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி ஆணையை பெறுவதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை நியமித்த போது 18 தொகுதியிலே இருந்து தமிழர்கள் ஆணை வாங்கியிருந்தார்கள். ஆணை வழங்காமல் 4 இஸ்லாமிய தொகுதிகளும் 1 தமிழ் தொகுதியும் தான் அதில் விடுபட்டிருந்தது. அதில் 1 தமிழ் தொகுதி தான் மட்டக்களப்பு இருக்கக்கூடிய கல்குடா தொகுதி. ஏனைய தொகுதிகளில் எல்லாம் எங்கள் தமிழ் விடுதலை கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் தமிழினத்துக்கான அந்த ஆணையை தந்திருந்தார்கள். அந்த 77 ஜூலை 26 தேதி அந்த ஆணையை பெறுவதற்கான தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு, சரியாக 1977 ஆகஸ்ட் 17 கலகம் ஒன்று அங்கு ஏற்படுகின்றது. கலகம் ஏற்பட்டதற்கு பிறகு அன்று இரவு 9:30 இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்திலே, அப்பொழுது அவர் பிரதமராக இருக்கிறார் ஏ.ஆர். ஏவத்தன் அவர்கள், அவர் அங்கு பிரதமராக இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். எப்பொழுது உரையாற்றுகின்றார்? 1977 ஆகஸ்ட் 17 அவர் கூறுகின்றார். நாட்டு மக்கள் உரையாற்றுகின்ற போது, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்ற அந்த வார்த்தையை கூறுகின்ற போது, அவர் போர் பிரகடனத்தை அவர் பப்ளிக்காக வெளியாக சாதாரணமாக அவர் அங்கே கூறுகின்றார். ஆகவே இலங்கை அரசாங்கத்தில் இனப்படுகொலையை தூண்டுகின்ற ஒரு அமைச்சராக அல்லது ஒரு பிரதமராக இருந்தவர் தான் ஏ.ஆர். ஜெயவர்தனார். அவரை தூண்டியதற்கு பிற்பாடுதான் இன்னும் கலவரம் 1977 நாடும் ஒழுக்காக ஏற்பட்டது என்பதை நாங்கள் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் 1974 யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையிலே 11 பேர் இறந்த விடயங்கள், அதற்கு பிறகு 81 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வந்தவர்கள் எங்கள் யாழ் நூல் நிலையத்தை பகிரங்கமாக அமைச்சர்கள் முன்னிலையிலே அது தாக்கி அழிக்கப்பட்ட வரலாறுகள் 81 ஏற்பட்டது. காய்ஸ் எல்லாமே ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. சொன்னம்பரன் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் ஏன் தொடங்கினதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தளம் ஒன்று இல்லை. அதால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குமே இதை பற்றி பெருசாக தெரியாது. நிறைய பேர்கிட்ட கேள்வி, ஏன் இப்படி போராட்டம் செய்யணும்ன்ற கேள்வி தான் இன்றைய சமுதாயத்தில் எழுந்து கொண்டிருக்கு, அதாவது இளைஞர்கள் மத்தியில். ஸோ இண்டியான் வீடியோவில் எல்லாருமே இதுக்கான காரணத்தை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க, என்ன நடந்தது பழைய காலங்கள்லேன்னு சொல்லி. உங்களுக்கு இது சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். யாருக்காச்சும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பை பை, டாட்டா, சீ யூ.